இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க கடலுக்கு போகல, எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த மீன்கள் சாப்பிட முடியாம இருப்பாங்களா பாட்டிமார்க, அவங்களுக்கு இலவசமா நம்ம மீனை கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ நம்ம போடலாம்னு யோசிச்சு பாத்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு மீனை வாங்கி நம்ம வந்து குடுக்கறதுதான் இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படி வரும்பொழுது நம்ம பாட்டி நம்ம பார்த்தோம், அந்த பாட்டிட்ட போய் நம்ம ஒரு சில கதைகள்லாம் விசாரிச்சோம். பாட்டி மீன்கள்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன மீன்கள்லாம் சாப்பிட்டுருக்கேன், நான் வந்து பெரிய மீன்கள்லாம் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிக்கு பல்லு வேற இல்லைங்களா, சவச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி நீங்க கவலைப்பட வேண்டாம், இது வந்து முள் உள்ள மீன் கிடையாது, ரொம்ப மெதுவா இருக்கக்கூடிய மீன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனவா மீன், மக்கள் இந்த கனவா மீன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மீனை காட்டுற பாருங்க. பாருங்க மக்களே, இதுதான் அந்த கனவா மீன். இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்கும் பாத்துருக்க. இந்த கனவா மீன் பயங்கர டேஸ்டா இருக்கும். பாட்டி இந்த மீன் நீங்க சமைச்சு சாப்பிடணும். ஒரு வாரம் இன்னைக்கு பாட்டிக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம வரும் பாட்டி கூத்தங்குடி பாட்டி வந்து சின்ன வகையான இந்த வகையான மீனை பார்த்ததே இல்லையா. பாட்டி இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பல்லு தேவையில்லை, சவைச்சு சும்மா சாப்பிட்டே இருக்கலாம், மெதுவா தான் இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதை வந்து ஸ்ப்ரை பண்ணி நல்லா சாப்பிடுங்க. பொரிச்சும் சாப்பிடலாம், பொரிக்கவும் செய்யலாம், குழம்பும் வைக்கலாம், கூட்டும் வைக்கலாம், எல்லா வகையிலையும் வச்சு சாப்பிடலாம். ஆனா இதுல ஒரு தோடு இருக்கும், இந்த தோடை எடுத்து நீங்க தூர போட்டுடலாம். இந்தாங்க பாட்டி, உங்களுக்கு இந்த பேரை இன்னைக்கு இலவசமா தந்திருக்க பாட்டி, உங்களுடைய சந்தோஷம் எனக்கு போகணும் பாட்டி. சரி பாட்டி, அங்க போயிட்டு வரட்டுமா பாட்டி? இப்போ வந்துக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சேன் பார்த்துருக்க, ஆனால் கேட்க முடியல. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ போடுறது, அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் கேட்குறதுக்கு. அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கேட்டுட்டு அதோட முடிச்சுட்டோம் பார்த்துருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் தெரிஞ்சுக்கொள்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் மீன்களே அதாவது என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டான ரேட்டில் இருக்கக்கூடிய மீன்களோடு வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க போல. பொடி பொடி மீன்கள் தான் வாங்கி சாப்பிட்ருக்காங்களாம். ஏன் சொல்கிறோம்னா, அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மீன் வண்டிக்காரன் வந்தான் பார்த்துருங்க. வந்துட்டு என்ன பண்ணாம்னா, ஒரு தேலி ஆவாத தேலி மீனை வந்துட்டு 100 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறான். ஒரு அம்மா அவங்க கூட சரியாக சண்டை பிடிச்சிருப்பாங்க, அந்த வீடியோவில் சவுண்டு கேட்டு பார்த்துருங்க. என்னால் நம்பவே முடியல, இப்படியெல்லாம் கொள்ளையடிச்சு விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீனை கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, இனிமேல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மீன் வாங்கி சாப்பிட முடியாமல் இருப்பாங்களா, மீனே சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்களா, அவங்க எல்லாருக்குமே நம்ம போட்டிலிருந்து இலவசமாக மீனை கொண்டு கொடுப்போம். இனிமேல் சாப்பிட்றதுக்கு நான் கொடுக்குறதால வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த சந்தோஷமே எனக்கு போதும். அப்புறம் வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நானும் கஷ்டப்பட்டவன் தான், ஏன்னா நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோந்தான். நான் பிடிக்கிற மீன்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நேற்று இதுக்குன்னு நேரம் எடுத்து கண்டிப்பாக மக்களுக்காண்டி மீன்களை கொண்டு இலவசமாக கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் மீன் சாப்பிடாமல் இருக்காங்க, இதுலேருந்து தான் தெரியுது எனக்கு. அதனால் எல்லாருக்குமே மீன்களை கொண்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதுவும் இலவசமாக. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டாலே போதும் எனக்கு, வாழ்ந்து எண்ணத்தை செதுக்க எண்ணத்தை சேர்த்து வைக்க போகிறோம். மக்களுக்கு எல்லோரும் கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம பார்க்குறதே அந்த சந்தோஷமே மனசுக்கே போதும். ஆனால் அந்த பாட்டிக்கு நான் இலவசமாக கொடுக்கும்போது அவங்களால தாங்க முடியல சந்தோஷம், அப்படி இருந்தது அவங்களுக்குள்ள. அதை நான் கண்ணால் பக்கத்துலேருந்து பார்த்தேன், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொடுக்கும்போது. இப்படி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இப்படியே இனிமேல் எல்லா நாளுமே மெயின்டைன் பண்ண போகிறேன் பார்த்துருங்க மக்களே. ஒவ்வொரு இடங்களுக்கெல்லாம் போய் இலவசமாக மீனை கொடுத்து மக்களோட சந்தோஷத்தை நீங்களும் என் கூடயே சேர்ந்து பாருங்கள். பாருங்கள் மக்களே, எல்லாருமே சேர்ந்தே பார்க்கலாம். பாய் மக்களே.